பரம வைத்தியராக இருக்கிறார். சூசை குரூஸ் நீங்க மூதூர்ல இருந்து நான் நினைக்கிற ஒரு 3 கிழமைக்கு முதல் வந்தீங்க. வந்தனா? சரி, நான் உங்களோட சாட்சி என்னென்று நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு 3 மாதங்களாக எனது இறப்பைக்கு கீழ் கேன்சர் கட்டி ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தது. 2 வாரங்களுக்கு முதல் சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்தேன். எனக்காக ஜெபிக்கப்பட்டது. பின் வைத்திய பரிசோதனையில் எதுவுமே இல்லை என்று கூறிவிட்டார்கள். பரிபூரண சுகம் பெற்றுள்ளேன். அல்லேலூயா. நீங்க இங்க வார நேரம் சரியா கஷ்டப்பட்டீங்க. இங்க வந்து வந்துக்கிறீங்க? மூதூர்ல இருந்து. வெளிப்படுத்தினபடி வயிற்றுக்குள்ள அந்த நோ அப்படி. எவ்வளவு காலம்? இப்ப 3 மாசம் ஆயிட்டு. கேன்சர் கேன்சர்ன்னு சொல்லி இருக்கிறாங்களா? டாக்டர் சொல்லிக்கிறாங்க? டாக்டர் சொல்லிக்கிறாங்க. கிளினிக்கு நாளைக்கு போ. சரி, இந்த ஷர்ட்டை கலட்டுங்க, ஷர்ட்டை கலட்டுங்க. அல்லேலூயா. எதுல கேன்சர் என்று சொல்லி இருக்கிறாங்க? வெளியிலையா? இறப்பைக்கு கிட்ட. உள்ளையா வெளியிலையா? இப்பதானே வளர்ந்து வருது. நீங்க வந்து எங்களுக்கு சொல்லணும். இயேசு சேர் அற்புதம். இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு? அதால சோமா கோணம். இப்ப சரி, இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு? இப்பயும் வலிச்சு கொண்டே இருக்கு. இந்த நெய்ம சரி, எங்க நோவுது, எங்க நொந்தது உங்களுக்கு? இதுல இயேசுவின் நாமத்துல 2 கையை உயர்த்தி இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களோட வாழ்க்கைய இயேசுவே, என்னுடைய வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய விடுதலை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதா? இயேசுவின் நாமத்துல கட்டி இல்லாமலே மறைந்து போவதா? I take authority over the spirit of cancer in Jesus' name. And I command in the name of Jesus, come out. I destroy your works in Jesus' name. Amen. சரி, பெரிய ஒரு மூச்சு எடுங்க. இல்ல இல்ல, பெரிய ஒரு மூச்சு எடுங்க. இன்னொரு கடுங்க, இன்னொரு கடுங்க. இப்ப சொல்லுங்க, வயித்துல இந்த நோய் இருக்கா? இல்லை, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. எல்லாம் போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆமென். கரங்களை தட்டியா பாக்கு, நன்றி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இரவேல நித்திர கொள்ளையலா, என்ன செய்யல? அது முதல் அதுக்கு முதல் நான் அதிகமா நிச்சய உடனே பழிச்சு கொண்டு இருந்தது. சாப்பிட இயலாதுன்னு சொன்னீங்க? இல்ல, சாப்பிட முடியாது. எவ்வளவு காலம் நீங்க சாப்பிடல? சாப்பிடல, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல இருக்கு. 1 மாசத்துக்கு மேல சாப்பிடல, 1 மாசத்துக்கு மேல நித்திர கொள்ளல. நித்திர கொள்ளையில நித்திரம் பெறாது. ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிடணும். அப்ப நீங்க போன முறை இங்க வந்திருந்த நேரம் உங்களுக்கு ஜெபிக்கிற நேரமே சரியா வழியோட வந்திருந்தீங்க? வந்தேன். வந்து உடனே எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை ஜெபிச்ச உடனே நீங்க சொன்னீங்க நோய் எல்லாம் போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் இங்கே இப்பொழுதும் நான் வந்தேன் என்றால் டாக்டர் வர சொல்லி உடனே நான் அங்கே போனேன். இந்த வைத்தியர் மூதூரா மட்டக்களப்பு? மட்டக்களப்பு வைத்தியர். சரி, இப்ப முதல் வைத்தியர்கள் உங்களை பரிசோதிச்ச நேரம் சொன்னாங்களா கட்டி இருக்குன்னு? கட்டி இருக்குன்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்க? அந்த கட்டி வந்து இப்ப சின்னனா வளர்ந்து கொண்டு வருது. ஆனபடியா அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொன்னாங்களா அது கேன்சர்? ஓ, கேன்சர்ன்னு சொன்னவங்க. சொன்னவங்க சொன்னாங்க, ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ பிறகு நீங்கள் எப்போ போய் காட்டினீங்க டாக்டருக்கு? டாக்டர்கிட்ட இப்போ நேற்று போய் நான் வாழ்ல இருந்தேனான் இருந்து காட்டின பிறகு சொன்னேன், உனக்கு ஒன்றும் இல்லை, கட்டி இல்லை. ஓ ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. கட்டியே இல்லை, கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். இப்போ அடுத்த மருந்து உங்களுக்கு குளிசை தந்து கொண்டு இருப்போம், வாங்க கிளீனிக். அது தேவையில்லை, ஆண்டவர் குணமாக்கினா உங்களுக்கு அது குளிசை எல்லாம் தேவையில்லை. கரங்களை கட்டி அப்பாக்க நன்றி சொல்லுங்க. சரி, சந்தோஷமா எங்கள்கிட்ட வந்து நீங்க மூதூர்ல இருந்து வந்து இந்த சாட்சியை சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 0097742331 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk